வணக்கம். என் பெயர் சந்துரு. நான் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் முதன்மை பயிற்றுனர். இன்றைய தலைப்பு இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை முதல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பற்றி, இந்த தேர்வை யாரெல்லாம் எழுத முடியும், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த குடிமைப்பணி தேர்வு என்பது மத்திய தேர்வாணையத்தால் நடத்தப்படக்கூடிய ஒரு தேர்வு. இது எல்லோரும் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க, பட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்கிறது தான் சரியாக இருக்கும். குடிமைப்பணி தேர்வு என்பது தான் சரியான இதுக்கு வார்த்தையாக இருக்கும். இப்போது இந்த குடிமைப்பணி தேர்வை எழுதுவதற்கு அடிப்படையில் இரண்டு தகுதிகள் தேவை. ஒன்று கல்வி சார்ந்தது, மற்றொன்று வயது சார்ந்தது. கல்வி சார்ந்த தகுதி என்பது ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டம். அது வந்து நீங்கள் டென்த்து முடிச்சு, டுவெல்த்து முடிச்சு, டிகிரி முடிச்சிருந்துருக்கலாம் ரெகுலரில். அதே மாதிரி டிகிரி அப்படிங்கிறது எனி டிகிரி ரெகக்னைஸ்டு பை இந்தியன் யூனிவர்சிட்டிஸ், ஸோ இந்திய பல்கலைக்கழகங்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டம், அதுதான் கேட்குறாங்க. இந்த இளங்கலை பட்டமானது உதாரணத்துக்கு டுவெல்த்து முடிச்சுட்டு நீங்கள் கரஸ்பாண்டன்ஸில் நீங்கள் பண்ணியிருந்துருக்கலாம், அதே மாதிரி செகண்ட் கிளாஸாக இருக்கலாம், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கலாம், கோல்டு மெடல் வாங்கியிருந்துருக்கலாம், ஒரு 15 அரியர் வச்சு கூட நீங்கள் டிகிரி வாங்கியிருந்துருக்கலாம். எந்த டிகிரியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அது பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு தேவை வந்து நீங்கள் இந்த இளங்கலை பட்டத்தை முடித்துள்ளீர்களா அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ எனி டிகிரி ரெகனைஸ்டு பை இந்தியன் யூனிவர்சிட்டி, இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டாவது எலிஜிபிலிட்டி கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த தேர்வை எழுதுவதற்கு வயது வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒன்று குறைந்தபட்ச வயது வரம்பு, இன்னொன்று வந்து அதிகபட்ச வயது வரம்பு. குறைந்தபட்ச வயது வரம்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் பொதுவானது, அதாவது அனைத்து பிரிவினருக்கும். நமக்கு வந்து பொது பிரிவினர் இருக்காங்க, இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பட்டியலின மக்கள் இருக்காங்க, பழங்குடியின மக்கள் இருக்காங்க, அப்புறம் வந்து உடல் ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து இருக்கக்கூடிய அந்த வயது வரம்பு அப்படிங்கிறது குறைந்தபட்ச வயது வரம்பு எல்லாத்துக்கும் ஒன்று தான். அது வந்து 21 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு 2022, இப்போ அடுத்த ஆண்டு வந்து தேர்வு நடத்த போகிறாங்க. ஜூன் மாதம் 5ஆம் தேதி அன்றைக்கு இந்த தேர்வு நடத்தப்பட உள்ளது. தேர்வு அட்டவணை ஏற்கனவே மத்திய தேர்வாணையத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. இப்போது இந்த தேர்வு எழுதணும் அப்படின்னா 2022 ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு 21 வயது வந்து பூர்த்தி அடைந்திருக்கணும். ஒரு நாள் கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் எழுத முடியாது. ஸோ 21 வயது வந்து கண்டிப்பாக பூர்த்தி அடைந்திருக்கும். இது வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு. இது வந்து குறைந்தபட்ச வயது வரம்பு. அதிகபட்ச வயது வரம்பு, உச்சபட்ச வயது வரம்பு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணமாக பொது பிரிவினர்கள் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 32 வயது, அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு வந்து 32 வயது பூர்த்தி அடைந்திருக்கக்கூடாது. அது நடந்துட்டுருக்கலாம், 32 வயசு நடந்துட்டுருக்கலாம், ஆனால் பூர்த்தி அடைந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்கு, அந்த மாணவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்ச வயது வரம்பு வந்து 35. இதுவே வந்து பழங்குடிய மக்கள் மற்றும் பட்டியலினத்து மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வயது வரம்பு வந்து 37. ஸோ இது வந்து கேட்டகரி வைஸ் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அதிகபட்ச வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கல்வி சார்ந்தது, இன்னொன்று வந்து வயது சார்ந்தது. இது இல்லாமல் இந்த தேர்வை எத்தனை முறை எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது பிரிவினர்களுக்கு 21 வயதிலிருந்து 32 வயது வரை மொத்தமாக 6 முறை இந்த தேர்வை எழுத வாய்ப்பளிக்கப்படுகிறது. இதுவே வந்து இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் அப்படின்னா அவங்களுடைய அந்த அட்டம்ப்ட் எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 9 அட்டம்ப்ட் வரைக்கும் எழுதலாம். 21 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் 9 தடவை இந்த எக்ஸாம் எழுதலாம். அதுவே உங்களுக்கு எஸ்சிஎஸ்டி அப்படின்னா அவங்க 21லேருந்து 37 வரைக்கும் அவங்க இந்த தேர்வை எத்தனை முறை வேண்டுமானாலும் எழுதலாம். அதாவது இந்த 16 வருஷம் இருக்குது அப்படின்னா இந்த 16 வருஷத்தில் 16 அட்டம்ப்ட் வேணால் கொடுக்கலாம், இல்லை 5 அட்டம்ப்ட் வேணால் கொடுக்கலாம், அது அவங்களுடைய விருப்பம். ஸோ அட்டம்ப்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது எஸ்சிஎஸ்டிக்கு வந்து கிடையாது. ஸோ இதுதான் வந்து மிகவும் அடிப்படையான விஷயங்கள். இன்றைக்கு இந்த தேர்வுக்கு தேவையான அந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். நாளை இந்த தேர்வுக்கான இந்த சிலபஸ் எப்படி இருக்கும், எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அதை பற்றி வந்து விரிவாக நாம் விவாதிக்கலாம். நன்றி.